இரண்டாவது, இந்த இடத்தின்தான் தாரணை, நான் என்னுடைய நான் தேர்வு செய்த தாரணை என்று அஷ்டாங்க யோகத்தில் தாரணை பகுதியில் ஒன்று சொல்லியிருந்தேன், தெரியுமா? பூர்வ மத்தியில நான் வச்சு பண்ணுவேன் அப்படின்னு சும்மா மொட்டையா சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே அது பூர்வ மத்தி என்று சொல்லப்படுகிற இந்த இடம் கிடையாது, அது இந்த இடத்தில் வைத்துதான். அதாவது நீங்க நல்லா கண்ணை மூடிட்டு இங்க பார்க்காம கொஞ்சம் அப்படியே மேல பாருங்களேன், கொஞ்சம் மேல இந்த இடத்துல, சரியா, அந்த நடு கோடு வழிகிற இந்த இடத்துல வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த புள்ளி அப்படி அந்த இடத்துல நீங்க பாத்துக்கிட்டே இருக்க 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 ஆக்ஞா சக்கர வெளிப்படைகிற ஒரு தாரணையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். இது இது சரியா, இது இதைத்தான் ஒவ்வொரு யோக மையங்களிலும் ஒவ்வொரு ஆசிரமங்களிலும் குருமார்கள் தங்களுடைய சிஷியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்படி நீ ஆக்ஞா சக்கரத்தை வெளிப்படைவதற்கு இப்படி தியானம் செய், இப்படி தாரணை செய் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிற குருமார்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். அதை எத்தனை குருமார்கள் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை, உங்களுடைய ஞானத்திற்காக நான் எதை சொல்கிறேன். இங்க பாருங்க, இப்போ குண்டலினி அப்படிங்கிற பயிற்சி பண்ணணும் ஒரு சிஷியனுக்கு, என்னோட சிஷியனுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, சிஷியனுக்கு வந்த உடனே அந்த குண்டலினியை பத்தி தெளிவா சொல்லி கொடுத்து போதனை செய்து முடிச்சுட்டு தம்பி உட்காரு, முதல்ல மூலாதாரத்தை மனசுல நினைச்சுக்கோ. மூலாதாரத்தை பத்தி ஃபுல்லா தெரியும்ல, மூலாதாரத்தை மனசுல நினைச்சுக்கோ. கண்ணை மூடிட்டு மூலாதாரத்தை பாரு, கண் பார்த்துட்டு அதனுடைய வண்ணம் அதனுடைய செயல்பாடு எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு மூலாதாரத்தையும் நினைத்து கொண்டே இரு அப்படின்னு ஒரு வாரத்துக்கு வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு மூலாதாரத்தையும் நினைத்து கொண்டு தாரணை செய்வதற்கு ஒரு ஒரு நல்ல குரு சொல்லி கொடுக்க வேண்டும். அப்படி செய்ய 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 அவனுடைய மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகிடும். அப்புறம் சுவாதிஷ்டான் மணிப்புரகம் இப்படி ஒன்று ஒன்றா வர 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 ஆக்ஞா சக்கரத்திற்கு வரும்பொழுது அவர் இந்த இடத்தில் வைத்து தாரணை செய்ய 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 ஆக்ஞா சக்கரம் நல்ல வெளிப்படைந்து அவருடைய நிலையே வேறு ஒரு யோக நிலைக்கு, யோகியாகிய நிலைக்கு வந்து விடுவார். பாருங்க, இப்போ ஒரு நல்ல குருமார் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இப்போ ஆக்ஞா சக்கரத்திற்கு வந்து அவர் அனுதினம், அதாவது பாருங்க, ஒன்று ஒன்று ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு வாரம் மூலாதாரம், ஒரு பத்து நாள் வந்துட்டு சுவாதிஷ்டானம், இப்படி பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு ஒரு மாதம் தாரணை செய்கிறார் என்றால், நடுவில் கொஞ்சம் நிறுத்தி, ஒரு நல்ல குருவானவர் நடுவில் கொஞ்சம் நிறுத்தி, தம்பி நேரம் மறுபடியும் மூலாதாரத்துக்கு போ, ஒரு ரெண்டு மூணு நாள் தாரணை பண்ண, தாரணை பண்ணிட்டு அப்புறம் ஒரு நாலு நாளும் அஞ்சு நாளும் கூட தாரணை பண்ண, பண்ணிட்டு மறுபடியும் ஆக்ஞாவுக்கு வா என்று ஒரு குருமார் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், அது உங்களுடைய மன்னிக்க வேண்டும், நான் பயமுறுத்தலாம் நினைக்க வேண்டாம், அது உங்களுடைய உயிருக்கே அபத்தான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இங்க பாருங்க, ஆக்ஞா, அடுத்து நான் சகஸ்ராரத்தை பத்தி நான் பேச போறேன். இந்த ஆக்ஞாவும் சகஸ்ராரமும் ரொம்ப சூடான பகுதிகள், சும்மா இருக்க மாட்டாம நீங்க இந்த இடத்துல தாரணை வேற பண்ணிடுறீங்க. இந்த இடத்துல நீங்க தாரணை பண்ணி பண்ணி பண்ணி, தியானம்னு சொல்றாங்க, நான் தாரணைன்னு சொல்றேன், இந்த இடத்துல வச்சு பண்ணி 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 ஒரு மாசம் நீங்க தொடர்ந்து பண்ண பண்ண, நீங்க 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 கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா சூடாயிரும் உங்க மண்டை, கொஞ்சம் கிருகிருன்னா வந்துடும். காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கும் போதெல்லாம் அப்படியே விழுந்துருவீங்க போல தோணும். ஆனா இந்த இடத்துல நீங்க பண்ணி 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 கிருன்னு இருக்கும், பயங்கரமான சூ, கண்ணெல்லாம் கண்ணிலிருந்து தண்ணி வடிஞ்சிட்டு 24 மணி நேரம் கண்ணிலிருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். சரியா, இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லி சொல்கிறேன், ஆக்ஞா சக்கரம் யார் யாருக்கு தெரியுமோ வெளிப்படையாது. யார் யாரெல்லாம் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருக்காங்களோ, யார் யாரெல்லாம் லேப்டாப்லேயே உட்காந்துருக்காங்களோ, மொபைலையும் நோண்டிட்டு இருக்கிறாங்களோ, நீங்கள் எத்தனை முறை எத்தனை நாட்கள் இந்த இடத்துல வச்சு தாரணை பண்ணாலும் ஆக்ஞா சக்கரம் வெளிப்படையவே அடையாது. ஆ சரியா, இந்த பாயிண்டை நான் சொல்லிட்டு நான் எவ்வளோ, இப்போ மண்டை சூடாயிரும், கண்ணுலேருந்து தண்ணியாக வரும், கண்ணெல்லாம் சவந்து போயிடும். இம்மீடியட்டாக ஒரு நல்ல குருவானவர், தம்பி போதும் நீ 15 நாள் பண்ணிட்டு இருக்கிற, உடனே டக்குன்னு கீழே போ மூணாவது, அதாவது என்னன்னா என்ன பண்றாரு அப்படின்னா, குண்டலினி சக்தி கீழேருந்து மேலே வந்து 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 இந்த இடத்துல வந்து பண்ணிட்டு இருக்கு, அந்த சக்தி கொடுத்துட்டு இருக்குது, டக்குன்னு குண்டலினி சக்தி கொஞ்சம் கீழே இறக்கி மூலாதாரத்துக்கு கொண்டு போக வேண்டிய இந்த விஷயத்திற்கு பெயர் சாந்தி யோகம் என்று சொல்வார்கள். கீழிருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா மேலே ஏத்தி இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு விசுத்திக்கு மேலே வந்துருச்சுனாலே இந்த மண்டையில அந்த குண்டலினி சக்தி வந்துருச்சுனாலே சூடாயிரும். அதை தொடர்ந்து ரொம்ப நாள் பண்ணீங்கன்னா சூடாயிரும். டக்குன்னு கீழே இறக்கி மூலாதாரத்துல போட்டு ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் கூட வச்சு மூலாதாரத்துல வச்சு அதை இறக்கிடுங்க. கீழே இறக்கிட்டு அதை வச்சு சாந்திப்படுத்துதல் என்கிற இந்த விஷயத்திற்கு பேர் சாந்தி யோகம். சரியா, அதற்கு பிறகு மறுபடியும் இங்க வாப்பா இங்க வந்து வச்சு ஒரு 6வது நாள்ல இருந்து ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் நீங்க பண்ணி தொடர்ந்து பண்ணீங்க, மறுபடியும் கீழே இறக்கி இப்படியே நீங்க பண்ண 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 ஆக்ஞா சக்கரம்
அற்புதமாக வெளிப்படையும். அது சகசிரத்துக்கு நீங்க பண்ணும்போது தான் கீழே இறக்கிடணும். அதை பத்தி நம்ம அடுத்த பதிவுல நான் சொல்றேன். இப்படி நீங்க ஆக்ஞா சக்கரத்துக்கும் சகசிரத்துக்கும் சக்கரத்திற்கும் பண்ணும்போது கீழே இறக்கி இறக்கி பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு பக்குவ நிலை வந்துவிடும். இது வந்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களுடைய நிலை எப்படி இருக்கும்னா, அம்மா கீழே இறக்க தேவையில்லை. உங்களுடைய ஆக்ஞா சக்கரமும் சகசிரார சக்கரமும் உங்களுக்கு என்ன பண்ணும்னா, உங்களை சீனியர், இப்போ ஒரு காலேஜில் சீனியர் ப்ரொஃபஸர், கை தேர்ந்த ப்ரொஃபஸர், அவர் கையில் புக்கெல்லாம் கொண்டு வர மாட்டார், அப்படியே சாப்பீஸ் வச்சுட்டு அப்படியே பான் நடத்திட்டு போயிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி, ஒரு 10 வருஷம் உங்களுடைய தாரணை வந்து இந்த இடத்துலயே ஆக்ஞாவுக்கும் சகசிராரத்துக்குமே இருந்தது என்றால், ஒரு அது நீங்க வந்து எப்படி இருப்பீங்கன்னா, முற்றும் துருந்த துறவியாக இருப்பீர்கள். ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க. நம்ம மூக்குப்பொடி சித்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மாதிரி, நம்முடைய சதாசிவம் அவர் மாதிரி, இந்த மாதிரி முற்றும் துறந்த துறவிகளாக மக்கள் வந்து உங்களிடம் வரும்போதெல்லாம் நல்ல அதிர்வுகளை வாங்கி கொண்டு செல்கிற ஒரு துறவியாக நீங்கள் இருப்பீர்கள். இதுதான் சரி. இன்னும் வேற சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னால் எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்றதை சரி முயற்சி பண்ணுகிறேன். இன்னும் வேற சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுடைய ரீடிங் த மைண்ட்ஸ் ஆஃப் அதர்ஸ், மற்றவர்களுடைய மனதில் இருக்கிற எண்ணங்களை உங்களால் வாசிக்க முடியும். இது ஒன்று. மூன்றாவது, உங்களுடைய தேர்ட் ஐ, மூன்றாவது கண் என்று சொல்லப்படுகிற இந்த கண் விழிப்படையும். இது இதுதான் நான் இதை தான் பேசிக்கிட்டே வர்றோம். இது மூன்றாவது. நீ பாருங்க, சகஸ்ராரம் என்கிற சக்கரம் வந்து என்னன்னா, பேரானந்த நிலை. உங்களுக்கு நானு யோகிராம் சரத்குமார் அவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும் பொழுது ஒரு சம்பவம் எனக்கு இன்னும் அது என்னன்னா மனசுல உள்ளுக்கே உள்ளே இருக்கு. அவர் திருவண்ணாமலைக்கு வந்த பொழுது ஒரு கட்டத்தில் அப்படி சாலையில, திருவண்ணாமலை சாலைகளில் துள்ளி குதிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. அதை பார்த்தவர்கள் பைத்தியக்காரன் லூசுன்னு அந்த இளைஞர்கள் எல்லாம் அவரை பிடிச்சு அடிச்சாங்களாம். சரி, இது இது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப அவர் இந்த கத்திட்டு ஓடினார் தெரியுமா, அந்த நிலை சகஸ்ராரத்தில் குண்டலினி சக்தி வீரியம் அடைந்த பொழுது ஏற்படுகிற அந்த பேரானந்த நிலைதான் உங்களுக்கு இந்த சாமி ஆடுறாங்க தெரியுமா. சும்மா போலித்தனத்திற்கு ஆடுபவர்களை விட்டு விடுங்கள், உண்மையில் சாமி ஆடுபவர்களுடைய நிலை அதுதான். சகஸ்ராரத்தில் வந்து அந்த குண்டலினி வேலை செய்யும் பொழுது அவர்களுடைய நிலை அப்படி ஒரு பேரானந்த நிலையாக இருக்கும். அதை சொல்லிவிட்டு நான் கீழே வருகிறேன். ஆக்ஞாவில் பேரானந்தம் இருக்காது. ஆக்ஞாவில் வந்து அமர்ந்து கொண்டு ஆ ஊ அப்படின்னா சொன்னீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. ஆக்ஞா சக்கரம் என்பது பிரில்லியன்ஸ், நாலெட்ஜ், அதுக்கான சக்கரம் தான். பேரானந்தத்துக்கானது சகசிராரம், இரண்டுமே முக்கியமான சக்கரங்கள்.